Subscribe to my channel Rams Connect. Click on the bell icon to watch the latest videos. Hello friends, welcome to Rams Connect. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரோட ஃபேவரட் fish fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம fish fry பண்ணும்போது மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே உதிர்ந்துரும். உதிராம எப்படி fish fry பண்ணலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பாறை மீன் எடுத்துர்க்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். fish fry மசாலா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எண்ணெய் உப்பு தேவையான அளவு ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ஒரு லெமன் ஜூஸ் இப்ப ஒரு மிக்சி ஜார்ல ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ஒரு லெமன் ஜூஸ் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இதையெல்லாம் மிக்சியில அரை ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு பேஸ்ட் நல்லா திக்கா இருக்கணும் அப்போதான் மீன்ல நல்லா ஒட்டும் மீன்ல மசாலாவை நல்லா ஒட்டுற மாதிரி புரட்டிடுங்க ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் அப்படியே காய விடுங்க பேன்ல மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியிருக்கேன் இன்னைக்கு ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போறோம் டீப் ஃப்ரை பண்ணல மீனை ஒவ்வொன்றா பேன்ல வைங்க மெதுவா திருப்பி போடுங்க ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராம்ஸ் கனெக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி